புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் விஜயபாஸ்கரை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆற்றிய பணிகளை எடுத்துரைத்தார். சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜேந்திரனை ஆதரித்து செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்படும் எனவும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனி தொகுதியின் திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜீவா ஸ்டாலினுக்கு பதிலாக கு சின்னதுரை போட்டியிடுவார் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி ஏனாம் தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருந்தார். இதற்கான பணிகளை மல்லாடி கிருஷ்ணராவ் ஏற்கனவே தொடங்கிவிட்டார். ஏனாம் தொகுதிக்கு செல்லும் ரங்கசாமி அங்கு வேட்பு மனுவை தாக்கல் செய்கிறார். பிற்பகல் புதிய பஸ் ஸ்டாண்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ராமசாமி பேசுகிறார். இதனிடையே திடீர் திருப்பமாக தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட முடிவு செய்து திடீரென நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இதன் மூலம் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் 2 தொகுதிகளில் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு பிறகு ஒரே நாளில் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 800 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 836 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 50 நாட்களுக்கு பிறகு 5000 கடந்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் ஆலோசனையில் ஈடுபடவுள்ளார். அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் முகக்கவசம் தனிமனித இடைவெளியை கட்டாயமாக்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவ கல்வி இயக்குநர் நாராயணபாபு, திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை டீன் மற்றும் மருத்துவர்களுடன் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருச்சி சேதுராப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 237 பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 14 மாணவர்கள் மற்றும் 1 பேராசிரியர் உட்பட 15 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும், இவர்கள் அனைவருக்கும் காய்ச்சல் போன்ற எந்த அறிகுறியும் இல்லாமல் தொற்று பரவியுள்ளதாக தெரிவித்தார். மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி அனைத்து மாநில முதல்வர்களுடன் காணொலி காட்சி மூலம் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தடுப்பூசி பணிகளை முடக்கி விடுவது குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா அதிகரித்து வருவதால் தமிழகத்தில் பள்ளிகள் மூடப்படும் என வெளியான தகவல் தவறானது என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் அரசு பள்ளியில் 50 மேற்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து பெற்றோர் 9 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டது. இதனால் அந்த பள்ளிக்கு 2 வாரங்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவலால் வரும் 1 தேதி முதல் அனைத்து பள்ளிகளும் மூடப்பட உள்ளதாக தகவல் பரவியது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பனை தொடர்பு கொண்டு கேட்டபோது, முன்கூட்டியே பள்ளிகள் மூடப்படும் என வெளியாகும் தகவல் தவறானது என்றும், ஏப்ரல் 1 தேதிக்கு பிறகு பள்ளிகள் இயங்கும் எனவும் தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி வட்டாரத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் 2 போக நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது பகல் நேரத்தில் கடுமையான வெப்பம், அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு நிலவுவதால் நெற்பயிரில் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான நெல் வயல்களில் அஸ்டிலா ஜுனாய்டியா என்ற பூஞ்சாணத்தால் ஏற்படும் பழநோய் தாக்கியுள்ளது. இந்த பூஞ்சாணம் நெல்மணிகளில் காணப்படுகிறது. நெல்மணிகள் நிறம் மாறி பந்து போல சுருண்டு வளர்ந்து முதிரும் போது கரும்பச்சையாக மாறிவிடும். வேகமாக பரவும் இந்நோயால் மகசூல் இழப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் சிக்கனம்பட்டி, தும்பிப்பாடி ஆகிய ஊராட்சிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேம்பாலம் கட்டுமான பணிகளுக்காக குடிநீர் குழாய்களை உடைக்கப்பட்டதால் குடிநீர் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர்.
சாலை மறியல் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கேரட் விளைச்சல் குறைந்து விளையும் கடுமையாக சரிந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொடர் மழையால் கேரட் பயிர் அழுகி விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் விளையும் கடுமையாக சரிந்துள்ளதாகவும் மேல்மலை விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் கேரட் பயிரை அறுவடை செய்யாமல் நிலத்திலேயே உரமாக விட்டுவிட்டதாகவும் கூறும் அவர்கள் ஆண்டுதோறும் இதே நிலை நீடிப்பதாக தெரிவிக்கின்றனர். கேரட் மதிப்பு கூட்டும் விதமாக கேரட் ஜாம், கேரட் ஜூஸ் தயாரிக்கும் ஆலைகளை மலைப்பகுதிகளில் அரசு ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பனில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் புன்ராஜ் ஆலிவர் மீன்வளத்துறையின் ஒருங்கிணைப்போடு மீனவர்கள் பங்கேற்ற வாக்காளர் விழிப்புணர்வு மீன்பிடி படகுகளின் அணிவகுப்பை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் பாம்பன் பாலத்தில் இருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்களிடத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் இளம் வழுதி மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மணிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரசங்கால் ஜங்ஷனில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கை செய்து கொண்டிருக்கும் போது படப்பையிலிருந்து வண்டலூர் நோக்கி வந்த மகேந்திரா காரில் சென்னை சூளைமேடு பகுதியைச் சார்ந்த புத்தன்ராஜ் என்பவர் 400,000 ரூபாய் எடுத்து வந்தது தெரியவந்தது. படப்பையில் நிலம் பத்திரப்பதிவிற்காக வந்ததாக அவர் தெரிவித்த நிலையில் 400,000 ரூபாய்க்கு ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் அதனை பறிமுதல் செய்து ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் 56 பள்ளி மாணவிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களது பெற்றோர்களில் 9 பேருக்கு தற்போது கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே கொரோனா பரவலால் 2 வாரங்களுக்கு பள்ளி விடுமுறை விடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குமரி மாவட்டம் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணிக்கு எதிராக தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் அவருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் குழித்துறையில் உள்ள விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் முன் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக கட்சி விதிமுறைகளை மீறி போராட்டம் நடத்தி அவரது உருவ பொம்மையை எரித்த நபர்கள் மீதும் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க கேட்டும் கோஷங்களை எழுப்பினர். கடந்த 11ஆம் தேதி கோயம்பேடு மார்க்கெட்டில் கொரோனா பரிசோதனை செய்ததில் 2 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் அளித்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்ட போது நம்பர் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. முகவரியும் முறையாக இல்லாததால் கொரோனா பாதிக்கப்பட்ட 2 பேர் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியாமல் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். இருவரையும் கண்டுபிடித்து தருமாறு கோயம்பேடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போத்தம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வளையப்பட்டி கிராம மக்களுக்கு கடந்த 1 மாதத்திற்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் உசிலம்பட்டி பேரையூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த வருவாய்த்துறை ஆய்வாளர் சுந்தர பெருமாள் மற்றும் உசிலம்பட்டி போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பெரம்பலூர் திமுக சட்டமன்ற வேட்பாளர் பிரபாகரனுக்கு ஆதரவாக திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேசுகையில் மத்திய அரசுக்கு அஞ்சி ஆட்சி நடத்தி வரும் முதல்வர் பழனிசாமியின் ஆட்சியை அகற்ற வேண்டுமென தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் திமுகவின் முன்னாள் தலைவர் கருணாநிதிக்கு ஜெயலலிதாவிடம் பிடித்த விஷயம் என்னவென்றால் அவரது துணிச்சல் ஒன்று மட்டுமே என்றும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருந்தால் மத்திய அரசின் தலையீடு தமிழகத்திலிருந்து இருந்திருக்காது எனவும் தெரிவித்தார். மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு வரும் பழனிசாமி ஜெயலலிதாவின் ஆட்சியை பின்பற்றவில்லை எனவும் ஆர் ராசா தெரிவித்தார்.
கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. யானைகள், சிறுத்தைகள், காட்டெருமைகள், காட்டு நாய்கள், கரடிகள் போன்றவை அவ்வப்போது குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்து வருகிறது. இந்நிலையில் வால்பாறை அருகே சோலையார் அணை, காவல் நிலையம், மலுக்காப்பாறை சோதனைச் சாவடி நிலையத்தில் சிறுத்தை ஒன்று சாலையில் நடந்து சென்றுள்ளது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் தனியார் மெட்ரிக் பள்ளியில் தமிழ்நாடு தனியார் பள்ளி தாளாளர் சங்க கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் குடியரசுத் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் கூறுகையில், அரசு பள்ளிகளுக்கு வழங்கும் சலுகைகளைப் போல தனியார் பள்ளிகளுக்கும் சமமான சலுகை வழங்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் தேர்தலை புறக்கணிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என தெரிவித்தார். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாவட்ட அளவிலான வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை மாவட்ட ஆட்சியர் கண்ணன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 199 பதற்றமான வாக்கு சாவடிகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கவும், அதில் வாக்களிக்கும் மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பூந்தமல்லியை அடுத்த நசரத்பேட்டை பகுதியில் தாசில்தார் அருண்குமார் தலைமையில் வாகன சோதனை நடைபெற்றபோது அந்த வழியே வந்த 2 வாகனங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 913,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ராமச்சந்திரன் என்பவர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்துவிட்டு உரிய ஆவணங்கள் இன்றி பணத்தை கொண்டு சென்றது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதி தேர்தல் பறக்கும் படை அலுவலர் தண்டபாணி மற்றும் போலீசார் மேலச்சேரி பகுதியில் அந்த வழியாக சென்ற ஒரு மினி லாரியை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது அதில் 5 கிலோ கொண்ட 500 அரிசி சிப்பங்கள் ஏற்றி செல்வது தெரியவந்தது. அந்த அரிசியை கொண்டு செல்வதற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி அவற்றை கைப்பற்றி செஞ்சி வட்டாட்சியர் ராஜனிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இலுப்பூர் அருகே மேலப்பட்டி என்ற கிராமத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டபோது அங்குள்ள ஒரு அரசு மதுபான கடை அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 186 மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த வடிவேல் என்பவரையும் பிடித்து வந்த பறக்கும்படை அதிகாரிகள் விராலிமலை சட்டப்பேரவை தேர்தல் நடத்தும் அலுவலர் தண்டாயுதபாணியிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் துரைமுருகன் பேசுகையில், காட்பாடி தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வருவதாகவும், தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரையில் தான் 12 முறை போட்டியிட்டதால் அடுத்து இளைஞர்களுக்கு வழிவிடப் போவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி 13 முறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். எனவே இன்னொரு முறை போட்டியிட்டால் தான் கருணாநிதியின் சாதனையை சமன் செய்ததாகிவிடும் என்பதால் இனி தேர்தலில் போட்டியிட மாட்டேன் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் பறக்கும்படை குழுவினர் வாகன தணிக்கை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் 88,800 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மாரிமுத்துவிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே உள்ள மலைப்பகுதியில் சில சமூக விரோதிகளின் செயலால் காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்று வீசியதால் தீ மேலும் பரவியது. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்திற்கு வந்த வனத்துறையினர் தீயை அணைக்க முடியாமல் போராடினர். தொடர்ந்து பரவிய தீயால் பல ஏக்கர் பரப்பளவில் இருந்த மரங்கள் எரிந்து நாசமாகின.
சிறப்பு ரயில்கள் என்ற பெயரில் குறைந்த ரயில்களை இயக்கப்படுகின்றன. அதனால் அனைத்து ரயில்களையும் இயக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அனைத்து ரயில்களையும் இயக்க ரயில்வே நிர்வாகத்திற்கு உத்தரவிட முடியாது என தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் இருப்பதால் அனைத்து ரயில்களையும் இயக்க உத்தரவிட முடியாது. வழக்கம் போல ரயில்களை இயக்குவதற்கு நிபுணர்களை கலந்து ஆலோசித்து ரயில்வே முடிவெடுக்கலாம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கோடை வசந்த காலம் என்றாலே பல்வேறு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்குவது வழக்கம். அந்த வரிசையில் தற்போது மனம் வீசும் மருத்துவ குணம் மிகுந்த ஈழத்தளரி பூக்கள் மலைப்பகுதிகளில் பூக்க துவங்கியுள்ளன. வனப்பகுதிகளில் பாறை பாங்கான பகுதிகள் அதிகம் உள்ள இடங்களில் இந்த மரங்கள் அதிகம் உள்ளன. இந்த மலர்கள் அதிக மருத்துவ குணம் வாய்ந்ததால் இதனை பழங்குடிகள் மருத்துவ தேவைக்காக பறித்துச் செல்வார்கள். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமை தாங்கினார். வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வண்ண வண்ண கோலங்கள், மாதிரி வாக்குப்பதிவு, சிலம்பம், கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சாலையில் சுய உதவிக்குழு பெண்கள் குழந்தைகள் மனித சங்கிலியாக அணிவகுத்து நின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி தமிழக கேரள எல்லையில் அமைந்திருப்பதால் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் நிலைத்தன்மை கண்காணிப்பு குழுவினர் தீவிர வாகன சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நேற்று இரவு நாடுகாணி சோதனை சாவடியில் நிலைத்தன்மை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது வியாபாரி ஒருவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து வந்த 869,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். மொத்த வியாபாரியான அவர் பொருட்களை விற்பனை செய்த பின்னர் பணத்தை வசூல் செய்து வந்ததாக தெரிவித்த நிலையில் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தெலுங்கானாவில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற ஒரு பொலிரோ கார் சோதனை செய்யப்பட்டதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 900,000 ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தையும் அந்த வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெலுங்கானாவிலிருந்து சாய் பிரசாத் என்பவர் திண்டுக்கல் மரக்கன்றுகள் வாங்குவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறியதை அடுத்து அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரும் கைத்தறித்துறை அமைச்சருமான ஓ எஸ் மணியன் கடந்த 2016 தேர்தலின்போது அவரது பெயரிலும் அவருடைய மனைவி பெயரிலும் அசையும் சொத்துக்கள் 40,87,329 ரூபாய் மதிப்பிலும் அசையா சொத்துக்கள் 72,20,960 ரூபாய் மதிப்பிலும் மொத்த கடன் 21,82,518 ரூபாயாகவும் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த முறை தனது பெயரில் அசையும் சொத்துக்களாக 1,13,87,930 ரூபாயும் அசையா சொத்துக்களாக 72,78,295 ரூபாயும் கடன் ஏதும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 5 அவருடைய சொத்து மதிப்பு 73,601 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட அமைச்சர் பெஞ்சமினுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் திறந்த வேனில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் ஏராளமானோர் ஆரத்தி எடுத்தும் தேங்காய் சுற்றி திருஷ்டி கழித்து வரவேற்றனர். ஒரு பகுதியில் வாக்கு சேகரித்த அமைச்சர் திருநங்கைகளுக்கு கை கொடுத்தார். பின்னர் திருநங்கைகள் ஆசிர்வதித்துக் கொடுத்த பணத்தை வாங்கி தனது சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டார். தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதையொட்டி காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையான புலியறை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டபோது பேருந்தில் பயணித்த தென்காசியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவரிடம் இருந்து 30,00,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணங்கள் இருப்பது தெரியவந்தது. அவர்களிடம் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை கைப்பற்றி செங்கோட்டை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.
மதுரை எல்லிஸ் நகர் பகுதி அருகே உள்ள பைபாஸ் சாலையில் மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஜேசிபி வாகனத்தின் சக்கரம் திடீரென வெடித்ததால் நிலை தடுமாறி மேம்பாலத்தின் தடுப்பு மீது ஜேசிபி வாகனம் மோதியதில் தடுப்புகள் சேதமானது. ஜேசிபி வாகனத்தை அங்கிருந்து நகர்த்த முடியாததால் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஓட்டுநர் டயர் வெடித்த உடனேயே சாமர்த்தியமாக செயல்பட்டு வாகனத்தை நிறுத்தியதால் அதிர்ச்சிவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் நடைபயிற்சி மேற்கொண்டு மக்களிடம் கலந்துரையாடினார். கோவையில் பந்தய சாலை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கமல்ஹாசன் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடினார். பின்னர் லாரிப்பேட்டையில் உள்ள மீன் மார்க்கெட் பகுதியில் உள்ளவர்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 80 அடி சாலையில் தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்பா தேவர் தொடங்கிய உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற கமல்ஹாசன் அங்கு சிலம்பம் சுற்றினார். பின்னர் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை பார்வையிட்டு அவர் பேருந்தில் பயணம் செய்து மக்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக கட்சிகள் இதுவரை வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் அந்தந்த கட்சியில் வேட்பாளர்களாக எதிர்பார்க்கப்பட்டவர்கள் தங்களின் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். சொந்த தொகுதி மாறி மன்னாடிப்பட்டி தொகுதியில் போட்டியிடவுள்ள நமச்சிவாயமும் 2 முறை வெற்றி பெற்ற மன்னாடிப்பட்டி தொகுதியை பறிகொடுத்த செல்வமும் அவரவர் நிர்வாகிகளிடையே தனித்தனியாக கதறி அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ புதுச்சேரி முழுவதும் வைரலாக பரவி வருகின்றது.